திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ரிட் ஷார்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோஸை உங்களுக்கு சென்ட் பண்ணிங்கன்னா அதை அப்படியே ட்ரா பண்ணி ஃப்ரேம் போட்டு உங்கள் அட்ரஸுக்கே டெலிவரி பண்ணிடுவாங்க. நியூ இயர்ன்றதுனால நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் லிங்கை கொடுத்துருக்கோம். வேணுன்றவங்க மறக்காமல் லிங்கை ப்ரெஸ் பண்ணி இவங்களுக்கு மெசேஜ் பண்ணி உங்களுக்கு பிடிச்சவங்க சந்தோஷப்படுத்துங்க. வெல்கம் டு ஃபிலிம் பாக்ஸ். எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நியூ இயர் ஜர்னலில் இருக்கிற 5 ஹாலிவுட் படத்தை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இந்த படங்கள் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்குது, தமிழில் கிடைக்கல. ஸோ இங்கிலீஷாக இருந்தாலும் ஓகே, நான் பார்க்குறேன்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடியை கொடுத்துருக்கோம். அதில் எங்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக லிங்க் அனுப்புகிறோம். வழக்கம் போல் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நம்பர் 5, நியூ இயர்ஸ் ஈவ். 2011 வெளிவந்த இந்த படத்தோட கதை என்னதுன்னா, வெவ்வேறு கதைக்களம் கொண்ட வெவ்வேறு கதாபாத்திரங்கள் நியூ இயருக்கு முந்தின நாள் ஆச்சு தனக்குள் இருக்கிற கஷ்டத்தை எல்லாத்தையுமே போக்கிக்கிட்டு அடுத்த வருஷத்தை சந்தோஷமாக போகணுங்கிறதுக்காக தற்செயலாக ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தமே இல்லாத இவங்க ஒரு கட்டத்தில் மீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா இவங்க நினச்ச மாதிரி இவங்க வாழ்க்கை மாறிச்சா இல்லையா, அது கிடையாது, என்னென்ன வேடிக்கையான நிகழ்வுகள் நடந்துச்சுங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையே. ஒன்றுல ரெண்டுல எண்ணவே முடியாத அளவுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் இந்த படத்தில் இருப்பாங்க. அதே மாதிரி படமும் பயங்கர காமெடியாக இருக்கும். நியூ இயர் அன்னைக்கு ஒரு நல்ல ஃபீல் குட் மூவியை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை கட்டாயமாக பாருங்கள். இந்த லிஸ்ட்டில் நம்ம 4வது பார்க்கக்கூடிய படம் தான் கொஞ்சம் ரத்த வாசம் பிடிச்ச மாதிரி இருக்கும். அப்படி லிஸ்ட்டில் இருக்கிற 4வது படம் நியூ இயர்ஸ் ஈவில். 1980 வெளிவந்த இந்த படத்தோட கதை என்னதுன்னா, பெண்களை நியூ இயர் ரெசல்யூஷனாக தேடி கண்டுபிடிச்சி கொலை பண்ணுற ஒரு சீரியல் கிதர். இவங்கிட்ட தெரியாதனமாக மாற்ற படத்தோடைய ஹீரோயின். கடைசியில் அவங்க தப்பிச்சாங்களா இல்லையா, தப்பிக்கிறதுக்கு என்னதான் கஷ்டப்பட்டாங்கிறது தான் இந்த படத்தோடைய மொத்த கதையே. இந்த படத்தில் ஹீரோயினை ஒரு கட்டத்துக்கு மேலே பார்க்க பாவமாகவும் இருக்கும், இன்னொரு பக்கம் சிரிப்பாகவும் இருக்கும். தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டேன், ஆளை விட்டுக்கிறா சாமின்னு ஹீரோயின் கதறா மாதிரி நாமதே ஃபீல் பண்ணுவோம். அந்த அளவுக்கு இந்த படம் பயங்கர கொடூரமாக இருக்கும். ஸோ 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க மட்டும் இந்த படத்தை பாருங்கள். நியூ இயர் அன்னைக்கு ஒரு ஹாரர் படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்பர் 3, ஆர் வி த எட். 2005 வெளிவந்த இது ஒரு பயங்கரமான காமெடி படம். இந்த படத்தோட கதை என்னதுன்னா, படத்தோடைய ஹீரோ ஒரு பேச்சுலர், அவருக்கு ஹீரோயின் மேலே ஒரு கண்ணு. ஆனால் ஹீரோயினுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆகி ஒரு பொண்ணும் பையனும் இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே ஹீரோவை சுத்தமாக பிடிக்காது. ஆனால் நம்ம ஹீரோ கல்யாணம் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு அவ தான் வேணும்னு ஒத்த காலில் நிற்பார். ஆனால் எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்மளால் முழிச்சிட்டு இருப்பார். அப்போது ஹீரோயின் அவங்க வேலை விஷயமா வேன் கவர்ன்ற இடத்துல மாட்டிப்பாங்க. அவங்க ஹீரோக்கு ஃபோன் பண்ணி என் பையனையும் பொண்ணையும் இங்கே கூட்டிகிட்டு வர சொல்லுவாங்க. அப்போது நம்ம ஹீரோ இதுதான் சான்ஸ்னு சொல்லி ரோட் ட்ரிப்பில் இவங்க ரெண்டு பேரும் வேன் கவர் கூட்டிகிட்டு போவார். அதுக்கப்புறமா என்ன ஆச்சுங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையே. ரோட் ட்ரிப் போகிறோன்ட்டு இவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாமே பயங்கர ஃபன்னாக இருக்கும். முக்கியமாக நம்ம ஹீரோ இதுங்க ரெண்டுத்தையும் ஏண்டா கூட்டிகிட்டு வந்தோன்னு நொந்தே போயிடுவார். அந்த அளவுக்கு அந்த ரெண்டு பேரும் நம்ம ஹீரோ படாத பாடுபடுத்திடுவாங்க. அது என்ன தான் பாடுபடுத்துனாங்கிறத படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு டைம் இருக்கிறப்போ இந்த படத்தை தாராளமாக பாருங்கள். நம்பர் 2, 4 Rooms. 1995 வெளிவந்த இது ஒரு காமெடி ஆந்தாலஜி மூவி. இந்த படத்தில் மொத்தம் 4 டேரக்டர்ஸ், அப்புறம் 4 கதைகள். ஆனால் இந்த 4 கதைக்கும் லிங்க் பண்ணுற மாதிரி ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் பொதுவாகவே இருக்கும். இந்த படத்தோடைய சிம்பிள் ஸ்டோரி என்னென்னா, நியூ இயர் ஈவினிங் ஒரு பெரிய ஹோட்டலில் 4 டிஃப்ரெண்ட் ரூம் புக் ஆகியிருக்கும். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்தா அந்த ஹோட்டலில் ஒரே ஒரு சர்வன்ட் மட்டும்தான் இருப்பார். மற்றவங்க யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க. இவர் தான் நான் சொன்ன அந்த பொதுவான கேரக்டர். இவருக்கு அந்த 4 ரூம்லேருந்து ஒரு ஒரு ஃபோன் கால் வரும். அந்த ஃபோன் காலை அட்டன் பண்ணி அவங்க ரூமுக்கு போய் அவங்களுக்கு தேவையானது எல்லாமே இவர் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு. ஏன்னா இவர் தான் ரூம் சர்வீஸ். ஸோ இவர் தான் ஃபோன் வந்தவொடனே அந்த ரூம் எல்லாருக்குமே போவார். ஒரு ஒரு ரூம்லேயும் ஒரு ஒரு பிரச்சனைகள் இருக்கும். அதை இவர் எப்படி சால்வ் பண்ணாருங்கிறது தான் இந்த படத்தோடைய சிம்பிளான கதையை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு ஆந்தாலஜி மூவி. இந்த படத்தில் மொத்தம் 4 கதைகள் இருக்கும். இவர் ஒரு ஒரு ரூமுக்கு போகும்போதும் ஒரு ஒரு கதையும் ஸ்டார்ட் ஆகும். அந்த ஒரு ஒரு ரூமை விட்டு வெளியே வரதுக்குள்ள மனுஷன் படாத பாடுபட்டுருவார். அந்த ரூமுக்குள்ள நடக்கிறது எல்லாமே பயங்கர ஃபன்னாக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட்டும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க மட்டும் இந்த படத்தை பாருங்கள். ஆனால் உண்மையிலே படம் செம்ம காமெடியாக இருக்கும். இதில் இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னா, இந்த 4 கதைகளில் ஒன்று நம்ம குவின்டின் டாரண்டினோ டைரக்ட் பண்ணியிருப்பார். குவின்டின் டாரண்டினோ ஃபேன்ஸ் யாராச்சும் இந்த படத்தை பார்க்கணும்னா கட்டாயமாக பாருங்கள். நம்பர் 1, அபவுட் டைம். 2013 வெளிவந்த இது ஒரு சூப்பரான ரொமான்டிக் டைம் ட்ராவல் மூவி. இந்த படத்தோட கதை என்னதுன்னா, படத்தோடைய ஹீரோ 21 வயசான ஒரு யங்ஸ்டர். ஒரு ஒரு நியூ இயர் பார்ட்டிலையும் இவருக்கு எப்படியாவது ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடச்சிருமான்ட்டு இவர் படாத பாடுபட்டுருப்பார். ஆனால் ஒரு ஒரு நியூ இயரும் இவருக்கு வெறும் ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சும். அதே மாதிரி ஒரு நியூ இயர் பார்ட்டியில் எப்படியாவது ஒரு ஃபிகரை கரெக்ட் பண்ணிடலான்ட்டு இவர் ரொம்ப கஷ்டப்படுவார். இருந்தால் அவருக்கு எதுவுமே அமையாமல் அந்த நியூ இயர் பார்ட்டி இவருக்கு ரொம்ப மோசமாக முடிஞ்சிடும். அடுத்த நாள் நம்ம ஹீரோவோட அப்பா ஹீரோ தூங்கிட்டு இருக்கும்போது அந்த ரூமுக்கு வந்து, டே மகனே,
என்ன, உன் கஷ்டம் என்னங்கிறது எனக்கு நல்லா புரியுது. 21 வயசாகியும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் அமையதுன்ற கஷ்டம் உனக்கு. ஸோ அதனால் எங்கள் அப்பா நான் சின்ன பையனாக இருக்கிறப்போ எனக்கு சொன்ன விஷயத்தை உனக்கு நான் சொல்கிறேன்னு சொல்லி ஒரு ட்விஸ்ட்டை ஓப்பன் பண்ணுவார். என்னென்னா, இந்த குடும்பத்தில் இருக்கிற ஆண்கள் எல்லாருக்குமே ஒரு வித்தியாசமான பவர் இருக்கும். என்னென்னா, இந்த குடும்பத்தில் இருக்கிற ஆண்கள் எல்லாருக்குமே டைம் ட்ராவல் பண்ணி ஃப்யூச்சருக்கும் பாஸ்ட்டுக்கும் போகிற ஒரு பவர் இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை ஹீரோவுடைய அப்பா நம்ம ஹீரோ கிட்ட முதல்ல சொல்லுவார். இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ ஃப்யூச்சருக்கு போய் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சாரா இல்லையா, அவர் நினைச்சா மாதிரி அவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் அமைஞ்சுதா இல்லையாங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதை. ஆனால் முக்கியமான ஒரு விஷயம், இப்படிப்பட்ட விஷயத்தை உங்கள் அப்பா அம்மா கிட்ட தயவு செஞ்சு போய் பேசுறாதீங்க. மறுபடியும் சொல்கிறேன், தயவு செஞ்சு போய் பேசுறாதீங்க, தர்மடி விழும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு டைம் ட்ராவல் மூவி. ஸோ நிறைய சீன்ஸ் நிறைய பேருக்கு புரியறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். பட் ஓவராலாக பார்க்குறப்போ இந்த படம் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு டைம் இருக்கிறப்போ இந்த படத்தை தாராளமாக பாருங்கள். ஸோ இதோட இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நான் இன்னும் வேறு ஏதாவது படங்களை ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை கூட தாராளமாக கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம ஃபிலிம் பாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.